கொரோனா காலத்தில் பொது தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் தொடர்பான பணிகளின் போது ஒவ்வொருவரும் மாஸ்க் அணிந்திருப்பது கட்டாயம் என்றும் தேர்தல் பணிகள் நடைபெறும் இடங்களில் வெப்ப பரிசோதனை கருவிகள் வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளில் 1000 பேர் மட்டுமே வாக்களிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கிருமிநாசினி, சோப்பு, சானிடைசர் போன்ற பொருட்களை வைத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னணு வாக்கு இயந்திரங்களை தூய்மைப்படுத்திய பிறகே பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள தேர்தல் ஆணையம் வாக்கு எண்ணிக்கை அறையில் அதிகபட்சம் 7 மேசைகள் மட்டுமே அமைக்க வேண்டும் என கூறியுள்ளது. வாகன அணிவகுப்புகளில் அதிகபட்சம் 5 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தபால் வாக்குப்பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடு வீடாக சென்று பரப்புரை செய்யும் போது 5 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டுமென தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் தேர்தல் பரப்புரையின் போது தனி மனித இடைவெளியை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. வேட்புமனு படிவத்தை ஆன்லைனில் பதிவு செய்து பூர்த்தி செய்த பின் தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.